எடப்பாடி பழனிசாமி வசிக்கும் வார்டில் திமுக அமோக வெற்றி. அதிர்ச்சி அடைந்த அதிமுகவினர், அவமானப்பட்ட எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி வருகின்றன. பல்வேறு தொகுதிகளின் முடிவுகள் விரைவில் வெளியாகிவிட்டன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த சனிக்கிழமை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சி, 133 நகராட்சி, 490 பேரூராட்சிகளில் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்தது. 12,838 பதவிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதுபோக மேயர், நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட மொத்தம் 1,298 பதவி இடங்களுக்கு மார்ச் 4 மறைமுக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது மும்பரமாக நடந்து வருகிறது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் திமுக அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது என்பதை ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறார்கள். அதில் பேரூராட்சியில் அதிமுக 334 வார்டுகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இதை தவிர அதிமுக மொத்தம் 97 நகராட்சி வார்டுகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. திமுகவை பொறுத்தவரை 774 வார்டுகளில் முன்னிலை வகித்து வருகிறது. நகராட்சிகளில் திமுக 310 வார்டுகளில் முன்னிலை வகித்து வருகிறது. மாநகராட்சிகள் திமுக 115 வார்டுகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக அதிமுகவிற்கு இடையே பெரிய அளவிலான வேறுபாடு காணப்படுகிறது. பேரூராட்சியில் மட்டுமே அதிமுக கிட்டத்தட்ட திமுகவிற்கு நெருக்கமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசிக்கும் வார்டில் திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஆமாங்க, சென்னையில் 200 வார்டுகளில் பதிவான வாக்குகள் 15 மையங்களில் எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. அப்போது சென்னையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வசிக்கும் வார்டிலேயே அதிமுக படுதோல்வி அடைந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே வார்டில் திமுக அமோக வெற்றி பெற்றதாக வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தெரிவித்து வருகின்றன. ஏற்கனவே பல இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழந்து வரும் சூழ்நிலையில் எடப்பாடி வசிக்கும் வார்டில் திமுக வெற்றி பெற்றதால் அதிமுகவிற்கும் எடப்பாடிக்கும் பெருத்த அவமானமாகவே சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உச்சக்கட்ட அவமானத்தை தொட்ட எடப்பாடி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.